எங்கும் கிடைக்காத தள்ளுபடி விற்பனையில் ஆடைகள் வாங்க தீநகரில் உள்ள வேலமன் ஸ்டோர்ஸ்க்கு வாங்க. கலக்கல் சினிமா வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். பேக் டு பேக் சினிமா நியூஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். தளபதியோட மாஸ்டர் படத்தை தொடர்ந்து இப்ப எல்லாருமே தளபதி 65 படத்துக்கான அப்டேட்காக காத்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த விதத்துல தளபதி 65 படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான அப்டேட் தாங்க கிடைச்சிருக்கு. இதுல குறிப்பா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நெல்சன் திலீப் குமார் வந்து இந்த படத்தை இயக்குறாங்க, சன் பிக்சர்ஸ் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றாங்க, தளபதி விஜய் இதில் நடிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து நம்மளாம் லாக்டவுனில் இருக்கும் போதே வந்துட்டு இந்த படக்குழுவினர் கொடுத்துருந்தாங்க. பட் இதெல்லாம் தாண்டி இன்னுமே அந்த படத்தை பற்றின எந்த ஒரு அப்டேட்டுமே வரல. அண்ட் இது போக இந்த படத்துக்கான டெஸ்ட் லுக்லாம் வந்து ரீசெண்டாக நடந்துருந்துச்சு அப்படிங்கிற மாதிரியான தகவல்லாம் வெளியாக இருந்துச்சு. அண்ட் இது போக நிறைய பேர் வந்துட்டு இந்த மாதிரி தளபதி 65 பற்றின அப்டேட் வந்து அப்பப்போ வெளியாயிட்டிருக்கு. அஃபிஷியலாக எதுவுமே வெளியாகலைனாலும் இந்த படத்தில் வந்து பாடல்கள் வந்து சிவகார்த்திகேயன் எழுத போகிறாரு அப்படி இப்படிங்கிற மாதிரியான தகவல் வெளியாகிட்டிருக்கு. அண்ட் குறிப்பாக இப்போ நமக்கு தளபதி 65 படத்தை பற்றி கிடச்சிருக்க ஒரு தகவல் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த படத்தோட படப்பிடிப்பு வர ஏப்ரல் மாதம் ஸ்டார்ட் ஆகி செப்டம்பர் மாதம் முடிஞ்சு தீபாவளிக்கு வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. ஸோ இந்த மாதிரியான நேரத்தில் இப்படி சொல்லிட்டீங்களே அப்படிங்கிற அளவுக்கு தளபதி 65 படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு சோகமான ஒரு அப்டேட் தாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தளபதி 65 படத்தோட படப்பிடிப்பு வர மே மாதம்தான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான நியூஸ்லாம் வெளியாகிருக்கு. அண்ட் இதனால் இப்போ தளபதி 65 திரைப்படம் வர 2022 பொங்கலுக்கு தான் வெளியாகும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்பட்டு இருக்கு. பெருசாக எதிர்பார்ப்பில் காத்துட்டு இருந்த தளபதி விஜயோட ரசிகர்களுக்கு இது ஒரு ஏமாற்றம் அப்படிங்கிறத இந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்லி ஆகணும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்துட்டு யார் ஹீரோயின் யார் வில்லன் அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு தகவலுமே வெளியாகலை. ஸோ இந்த படத்தில் வந்து ராஷ்மிகா மந்தனா தான் ஹீரோயின்ங்கிறாங்க, இன்னொரு பக்கம் பூஜா ஹெக்டே கன்ஃபார்ம் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எது உண்மை அப்படின்னு தெரியல. அண்ட் இது போக இந்த படத்துக்கு வில்லன் வந்துட்டு சிங்காரம் அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்த பேட்டை படத்தில் நடிச்சிருந்தார் இல்லையா நவாசுதீன் சித்திக், ஸோ அவர் தான் வந்து வில்லன் நான் நடிக்க போறாரு அப்படிங்கிற மாதிரியான பேச்சுவார்த்தைகளும் போயிட்டுருக்கு. இதெல்லாம் வந்துட்டு அஃபிஷியலாக அவங்க கன்ஃபார்ம் பண்ணாதான் தெரியும் யாரெல்லாம் வந்துட்டு தளபதி 65 படத்தில் நடிக்க போறாங்க அப்படிங்கிறது. கூடிய சீக்கிரமே இதுக்கான அப்டேட் வெளிவரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, 2022 பொங்கலுக்கு தான் தளபதி 65 வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது? உங்களுக்கு இந்த ஒரு நியூஸ் எப்படிப்பட்ட ஒரு இம்பாக்ட் கொடுக்குது அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இது மாதிரி பேக் டு பேக் சினிமா நியூஸ் நீங்கள் தெரிஞ்சுக்க கலக்கல் சினிமாவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.